குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு மாடியில் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பார்த்தேன். அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுது. இதை போல் அனுபவம் எனக்கும் இருந்தது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய கிராமத்தில் வந்து படிக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரத்தில் ஒரு நாளைக்கு ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறினேன். அது எப்படியும் வந்து ஒரு 20-25 அடி உயரம் இருக்கும். அதில் ஏறி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஏறி அது தேங்காய் பறித்து கீழே போட்டேன். பார்த்தா வயிற்று பகுதி எல்லாம் அப்படியே வந்து வழண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஏறினது இல்லை அதில். அது ஒரு நல்ல அனுபவம் வச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல இங்கே வந்து இடுப்பில் வந்து ஒரு இது போல் கட்டிக்கிட்டு இதை போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இடுப்பில் இது போல் ஒரு தென்னை மரத்தில் வந்து கட்டிக்கிட்டு மரத்து மேலாம் ஏறுவாங்க. அது ஒரு சேஃப்டி. அது வந்து இது நடைமுறையில் இருக்கிறது அந்த கேரளா பக்கம், இல்லைனா வந்து திருநெல்வேலி இந்த பக்கத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் இங்கேயும் வந்து மயிலாடுதுறையிலையும் நான் பார்த்துருக்கேன். அதை போல் குவைத்தில் வேலை பார்க்கும்போது பெரிய பெரிய டவர் இருக்கும். அதெல்லாம் வந்து கேஸ் போகிற இடம் டவரு. அந்த டவரில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ஷட்டவுன் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த டயத்தில் எல்லா தொழிலாளியும் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு பெயிண்ட் அடிக்கிறது, ஏதாவது டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அது சரி பண்ணுறது, அதை போல் இருக்கும். எனக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த கேஸ் சேம்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இருக்கிற கேஸ் வந்து ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணும். அதுக்கு வந்து லிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஏணிப்படி மாத்திரம் இருக்கும். அங்கங்கே வந்து நிற்கிறதுக்கு இதுவும் இருக்கும், பாதுகாப்பான இடமும் இருக்கும். அப்படியே ஏறிட்டு போயிட்டு கையில் ஒரு 2 கேஸ் டியூப் எடுத்துகிட்டு போவேன். அதை அங்கே உடச்சி காமிச்சோம்னு வச்சிங்களேன், ஆக்சிஜன் இருந்ததுன்னா ஒன்றும் தெரியாது. அதே நேரத்தில் வந்து அம்மோனியா இருந்ததுன்னா கலர் மாறும், கலர் வந்து ஒரு நீல கலராக மாறிடும். அப்படியே டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். மத்தியான டயத்துலேயும் போவேன். மணி பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி கூட இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் வந்து 52-53 போயிடும். அப்போல்லாம் அங்கே இருக்கவே முடியாது. உடனே வந்து பக்கத்துலேயே ஒருத்தர் பார்த்துட்டு, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் பார்த்துட்டு, நீங்கள் வந்து இறங்கிடுங்க, எல்லோரும் இறங்கிட சொல்லுங்கள், 50 டிகிரிக்கு மேலே யாரும் வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பாதுகாப்புக்காக நிறைய சொல்லுவாங்க. தண்ணி அதிகமாக குடிக்கணும், உடம்பு வந்து ட்ரை ஆகிடும் அப்படின்னு நிறைய வந்து முன் உதாரணம்லாம் சொல்லுவாங்க, முன் யோசனைகள்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து அதுபோல் சிங்கப்பூரில் வேலை பார்த்தபோது 2 மாதம்தான் வேலை பார்த்தேன். எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு திரும்பி வந்துட்டேன். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து யூனிஃபார்ம் இருக்கணும், யூனிஃபார்மோட ஒரு பெல்ட் இருக்கணும். அந்த பெல்ட்டில் வந்து ஒரு சேஃப்டி பெல்ட் இருக்கணும். அந்த சேஃப்டி பெல்ட் இல்லாமல் போகவே கூடாது. நான் 2-3 இடம் போயிருக்கேன், அந்த அதுபோல் சேஃப்டி உள்ள இடத்துக்கு போயிருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கேன். நான் அதெல்லாம் மேலே ஏறினது கிடையாது. கூட வந்த நண்பர்கள்லாம் வந்து அவங்களாம் மேலே போயிட்டு போவாங்க, ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவம் தான். ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் தான், பணத்துக்காக தான் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. குவைத்துக்கு அப்படி தான் போனேன், சிங்கப்பூருக்கு அப்படி தான் போனேன். கிராமத்தில் வந்து அது ரிஸ்க்கு தெரியல. சின்ன வயசு, சின்ன வயசுனால் என்ன இருக்கும், ஒரு 16-17 அப்படி தான் இருக்கும். ஸோ லைஃப்பில் வந்து ரிஸ்க்கு இல்லைன்னா எந்த முன்னேற்றமோ நல்ல எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அது எடுத்துக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸு நல்ல அனுபவம் தான். நிறையா வந்து விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியும், அதை வந்து மறுக்க முடியாது. ஸோ சில நேரத்தில் வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ண வேண்டியிருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. ஸோ
ஓகேவா? தேங்க்யூ, பாய்.